வணக்கம் டாக்டர். பொதுவா தொழிற்சாலையாகட்டும் வீடாகட்டும் கையில அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி அடிபடும் போது என்ன செய்யணும் டாக்டர்? இந்த கையை அடிபடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் இன்சிடென்டா இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டா நீங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அப்போ கூட மிக்சிலையோ கிரைண்டர்லையோ இல்லை ஈவன் காய்கறிகள் நறுக்கும்போது கூட சில சமயம் ஸ்கின் அறுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த கையை அடிபடுறது ரொம்ப காமனான விஷயம். டே டு டே ஆக்டிவிட்டியில் வீட்டிலே பார்க்கலாம், இல்லை நீங்கள் ரோட்டில் கூட ஆக்சிடென்ட் ஆகும்போது மற்ற உறுப்புகளோட கை ஆக்சிடென்ட் ஆகிறது ரொம்ப காமனாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட். இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் தொழிற்துறையில் வேலை பார்க்கும்போது நிறைய நேரம் வந்து கை வச்சு தான் அவங்க வேலைகள் நல்லா செய்கிறாங்க. அதில் வந்து கை அடிபடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நெருப்பு காயங்கள். நெருப்பு காயம்னா பேர்ன்ஸ்னு சொல்கிறோம், அது ஆக்சிடென்டலாக இருக்கலாம் இல்லை சூசைடில் கூட இருக்கலாம். அந்த இதுலேயும் இந்த கைன்றது அடிப்படை. ஸோ கைன்றது வந்து எல்லா விதத்துலேயும் அடிபடுறதுனால அது ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி கை அடிபடும் போது என்ன மாதிரி சிகிச்சை கொடுப்பீங்க டாக்டர்? ஸோ கை அடிபடுறது வந்து ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கிறோம், மைனர் இன்ஜுரி மேஜர் இன்ஜுரின்னு பிரிக்கிறோம். மைனர் இன்ஜுரின்றது சின்ன சின்ன காயங்கள், எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன கட் இன்ஜுரி ஆகுது, தோல் மட்டும் கட்டாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், முதலுதவி. வீட்டில் நம்மளால் என்ன செய்யணும் முதலுதவி அப்படின்னா, முதல்ல ஒரு சுத்தமான தண்ணியில் அதை கழுவணும். மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா தண்ணி படக்கூடாது, அது தப்பு. தண்ணி வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்டட் வாட்டர் எதுவும் பட்டுறாமல் சுத்தமான தண்ணியில் நல்லா அந்த காயத்தை கழுவிட்டு வீட்டில் ஒரு பேண்டேஜ் துணியோ இல்லை சுத்தமான வெள்ளை துணி இருந்தால் அதை வச்சு அந்த புண்ணை சுற்றிட்டு மேலே கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் வைக்கணும். நம்ம கையை பிடிச்சி இழுத்து விடுறது, மசாஜ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டு பக்கத்தில் கைக்கு ரெகனைஸ் ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே ரெஃபர் பண்ணணும். அது வந்து மைனர் இன்ஜுரி. அதே இது இப்போ மேஜர் இன்ஜுரி அப்படின்னா எலும்பு கட்டாயிருது இல்லை விரல் கட்டாயிருது அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதையும் மேனிப்புலேட் எதுவும் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணணும். பக்கத்தில் அவைலபிள் ஸ்ப்ளின்டேஜ்னு சொல்லுவோம், அதை ஒரு ஸ்கேலோ ஸ்ப்ளின்ட் பண்ணிட்டு உடனடியாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுறது பெட்டர். ஒரு சில நேரங்களில் கை தனியாக முறிஞ்சு போயிடும் இல்லையா, அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க எந்த மாதிரி உதவி செய்யணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எலும்பு அடிபடும் பொழுது சரி, கையினாலும் சரி கால்னாலும் சரி, அடிபட்ட உடனே தண்ணி கொடுப்பாங்க, அது ஓகே. சில சமயம் அவங்களுக்கு வந்து ரொம்ப தாகம் தண்ணி கொடுக்கலாம். பட் அது தண்ணி மேலே ஊற்றிட்டு இழுத்து வச்சு கெட்டுறது, இந்த சுழுக்கு இருக்கிற மாதிரி இழுக்கிறது அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கையில் அடிபட்டு ஒரு எலும்போட நரம்பு ஆற்றியெல்லாம் இன்ஜுரி ஆகிருந்துச்சுன்னா நம்ம அதை இழுத்து வச்சு கட்டும் பொழுது அந்த ரத்த ஓட்டமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரத்த ஓட்டம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளால் அந்த விரல் காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த மசாஜ் பண்ணுறது, இழுத்து வச்சு கெட்டு போடுறது அதெல்லாம் தவிர்த்துடணும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு சுத்தமான துணி வச்சு கட்டிட்டு சப்போர்ட் கொடுத்து பக்கத்தில் இருக்க டாக்டருக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு சுட் பண்ணுறது ரொம்ப நல்லது. விபத்தின் போது கை கால் முறிஞ்சு போனவங்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சை தருவீங்க டாக்டர்? அதாவது விரலோ இல்லை கையோ தனியாக துண்டிக்கப்பட்ட பிறகு அதுக்கு சிகிச்சையை வேற மாதிரி பண்ணணும். அந்த துண்டிக்கப்பட்ட பகுதியை, அதில் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்று, அந்த துண்டிக்கப்பட்ட பகுதியை எப்படி நம்ம பேக் பண்ணி நம்ம அனுப்புகிறோம் அது ஒன்று. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி ஒட்ட வைக்கிறோம், ரெண்டு ஆஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், இந்த துண்டிக்கப்பட்ட பகுதியில் யூஸ்வலாக வந்து நம்ம ரோட்டில் அதெல்லாம் ஆகும்போது அந்த பகுதியை எடுத்து முடிஞ்சளவுக்கு அதை கிளீன் பண்ணும். ஈவன் சுத்தமான தண்ணியில் கிளீன் பண்ணிட்டு சுத்தமான பிளாஸ்டிக் உறையில் உள்ள அந்த பகுதியை போடணும். அந்த பிளாஸ்டிக் உறைக்குள்ளே வேறு எதுவும் இருக்கக்கூடாது, அதை நல்லா வாட்டர் டைட்டாக நூல் போட்டு கட்டிடணும். அந்த சுத்தமான பகுதி கட்டிட்டு அதை வந்து சுற்றி ஒரு இன்னொரு பெரிய பெட்டி எடுத்து அதுக்குள்ளே ஐஸ் கியூப்ஸ் நிறைய போட்டு இந்த பேக் அதுக்குள்ளே வச்சு ஏர் டைட்டாக அதை வந்து ஷிஃப்ட் பண்ணணும். முக்கியமான விஷயம் வந்து அந்த டிட்டாச்சன் அந்த பார்ட் வந்து ஐஸோட எப்பயும் ஒட்டக்கூடாது. என்ன ஆகும்னா அதுக்கு பேர் மேசரேஷன். அந்த ஐஸோட அந்த விரலோ ஒட்டிருச்சுன்னா அது வந்து நஞ்சு போயிடும். திருப்பி ஆப்ரேஷனுக்கு போகும்போது அதை ஒட்ட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் அந்த ஐஸ் கியூப்ஸ் மேலே அந்த பார்ட் வந்து படவே கூடாது. அந்த மாதிரி சுத்தமாக பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து பேக் பண்ணணும். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, கோல்டன் அவர்னு சொல்கிறோம், தனியாக துண்டிக்கப்பட்ட பகுதியை ஒட்ட வைக்கிறது 6 மணி நேரத்துக்குள்ளே பண்ணோன்னா நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். அதுக்கு பேர் கோல்டன் அவர். அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே பக்கத்தில் டெர்ஷியர் கேர் சென்டர், அதாவது அந்த ஒட்ட வைக்கிற வசதிகள் வாய்ப்புகள் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குதோ அந்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும். நம்ம பக்கத்தில் இருக்க சின்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க, அடுத்தடுத்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அதில் வந்து நேரத்தை வினயம் பண்ணாமல் கரெக்டாக அந்த வசதிகள் இருக்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விட்டோங்கன்னா உடனே சீக்கிரம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே பண்ணுறதுன்றது வந்து அந்த பார்ட் கொண்டு வந்த உடனே டாக்டர் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாங்க. வச்சு பார்த்துட்டு அது ரெண்டு ஒட்ட வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி அது பண்ணலாம். 6 மணி நேரத்துக்குள்ளே பண்ணோன்னா 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம அரசு ஸ்டான்லி மருத்துவத்தில் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்ததை கூட ஒட்ட வச்சு சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அந்த 6 மணி நேரம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு கட் ஆஃப் மார்க். நீங்கள் கோல்டன் அவருக்குள்ளே வரணும்னு சொல்கிறீங்க, அப்படி வரவங்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சைகள் இருக்குது? ஆல் ஓவர் இந்தியாவில் 24 மணி நேரமும்
பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் அவைலபிலிட்டி இருக்க ஒரே ஹாஸ்பிட்டல் நம்ம கவர்மெண்ட் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் தான். எந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் கேஸ் வந்தாலும் 5 நிமிஷத்துக்குள்ள அட்டன் பண்ணுறதுக்கான டாக்டர்ஸ் அங்கே இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க, தியேட்டர் பாய்ஸ் எல்லாமே இருக்காங்க. எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கேஸ் வந்தாலும் அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணி கையை பொறுத்தளவு எந்த மாதிரி மேஜர் ஆபரேஷன் ஆலும் செய்யற அளவுக்கு வசதிகள் இருக்கு. ஒரு சில ஆக்சிடென்ட்ல விரல் தனியா துண்டாயிடுது இல்லையா, எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க? விரல் துண்டாகிறது வந்து டிஜிட்டல் ரீப்ளான் சொல்லுவோம், அதாவது விரலை திருப்பி ஒட்ட வைக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த விரலில் என்னென்ன பாகங்கள் இருக்கு, மேல இருந்து பாத்தீங்கன்னா தசை நார், அந்த தசை நார் தான் அந்த கை மூமெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. அது கீழே போன், அதுக்கப்புறம் ஜாயிண்ட் எலும்பு, அதுக்கப்புறம் அந்த முட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆர்ட்ரி வெயின் சொல்லுவோம். அது இந்த எல்லாத்தையுமே நம்ம ரிப்பேர் பண்ணணும். மயக்க மருந்து கொடுத்து முதல் முதலாக வந்து எலும்பை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். முதல்ல எலும்பை ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதுக்கு சில முறைகள் இருக்குது, பிளேட்டன் ஸ்க்ரூ, கேவேர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அடிபட்ட எலும்பையும் ஒட்ட வைக்கிற எலும்பையும் ஒட்ட வச்சுருவோம். அதுக்கப்புறம் டெண்டன் சொல்லிட்டு தசை நார் இருக்கு இல்லையா, அதை ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு தையல் போடணும், அது தையல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்ட்ரி வெயின், அந்த ரத்த ஓட்டம், ஆர்ட்ரின்றது ரத்த ஓட்டம் போடுறது, வெயின்றது ரத்த ஓட்டம் திருப்பி வர்றது, அந்த ஆர்ட்ரி வெயின் அது ரெண்டு ரிப்பேர் பண்ணிடணும். அது கடுத்து ரத்த ஓட்டம் நல்லா வந்ததுக்கப்புறம் கடைசியாக தோல் தையல் போடணும். இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு மேலே மாவுக்கட்டு போட்டுருவோம். மாவுக்கட்டு போட்டு 3 வாரம் ரெஸ்ட் கொடுக்கணும். 3 வாரம் ரெஸ்ட் கொடுத்து முடிச்சுட்டு விரல் நல்லா ஒட்டி சேர்ந்ததுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி, அடிபட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற எல்லாத்துலேயுமே ஃபிசியோதெரப்பின்றது ரொம்ப முக்கியமானது. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் டாக்டர் எப்படி சொல்கிறாங்களோ ரெகுலராக இயன்முறை பயிற்சின்னு சொல்கிறோம் இல்லையா, ரெகுலராக ஃபிசியோதெரப்பி பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணா தான் அந்த ஃபுல் மூமெண்ட் அடிபடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி அடிபட்டதுக்கு அப்புறமும் நம்மளால் கொண்டு வர முடியும். ஒரு சில சிகிச்சைக்கு பிளேட் வைக்கிறோன்னு சொல்கிறாங்க, அது என்னது டாக்டர் பிளேட்டுனா? பிளேட்டுன்றது இப்போது கையில் பார்த்தீங்கன்னா முழங்கையில் ரேடியஸ் அல்னான் ரெண்டு, அந்த எலும்புகள்லாம் உடஞ்சதுக்கப்புறம் அதை திருப்பி ஒட்ட வைக்கிறதுக்கு பிளேட்டர், டிசிபி பிளேட்னு சொல்லுவோம், டைனமிக் கம்ப்ரஷன் பிளேட். அந்த பிளேட்டு வச்சு ஸ்க்ரூஸ் போடுவோம், காமனாக ஒரு 8-9 ஸ்க்ரூ போடுவோம், அது வந்து முழங்கை எலும்புக்கு. அதே மாதிரி இந்த கை எலும்பு, கையில் இருக்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எலும்புகள் நிறையா இருக்குது, அந்த கை எலும்புக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு மினி பிளேட்ஸ்னு சொல்லி, சின்ன பிளேட்ஸாக இருக்கும். அந்த பிளேட்டு வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த பிளேட் போட்டு ஸ்க்ரூ பண்ணுற என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒட்ட வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிடலாம். அந்த பிளேட் போடுறதுனால நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், சீக்கிரம் நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியும், ஸோ தட் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிளேட் அண்ட் ஸ்க்ரூன்றது கைக்கு இருக்குது, சின்ன சின்ன எலும்பு எல்லாத்துக்குமே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துடுச்சு. அதுலேயே 2 விதம் இருக்குது, அதாவது எஸ்எஸ் பிளேட்டுன்னு சொல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் முந்தி இருந்துச்சு, இப்போ அதில் அட்வான்ஸ்டாக டைட்டானியம் பிளேட்னு ஒன்று வந்திருக்கு. இந்த டைட்டானியம் பிளேட்ன்றது எஸ்எஸ் பிளேட்டோட கொஞ்சம் அட்வான்டேஜஸ் பட் ஆனாலும் அதை வந்து நம்ம 2 வருஷம் கழிச்சு எடுக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பயோ அப்சர்வபிள் பிளேட்னு ஒன்று வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பிளேட்டை வச்சிடறோம், 1 வருஷத்தை எலும்பு நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பிளேட் தானாக உடம்புல அப்சர்வ் ஆயிடும். பயோ அப்சர்வபிள் பிளேட்ஸ் ஆர் அவைலபிள் இப்போ நம்ம கண்ட்ரிலி அவைலபிள், அது பண்ணுறோம். ஸ்க்ரூவும் உடம்புல சேர்ந்துடும், பிளேட்டும் உடம்புல. இந்த மாதிரி பிளேட் போட்டோம்னா நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன கொஞ்சம் காஸ்ட்லி, விலை கொஞ்சம் அதிகமாக. பக்க விளைவுகள் எதுவும் இருக்குதா டாக்டர்? பக்க விளைவுகள்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து அது அப்சர்வபிள் பிளேட் தான் காமனாக யூஸ் பண்ணுறோம், பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளாக நாளாக அதுவும் கொஞ்சம் விலை கம்மியாகச்சுன்னா எல்லா இடத்துலையும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 2வது ஆப்ரேஷனை தவிர்த்துடலாம். தோடை எலும்பு, கால் எலும்பு, கை எலும்புக்கெல்லாம் போடும்போது பிளேட் போடுறோம், போட்டு 2 வருஷம் கழித்து அதை எடுக்கிறோம். ஒவ்வொரு நோயாளிக்கும் 2 ஆப்ரேஷன் தேவைப்படுது அந்த பிளேட்டை பொறுத்தளவு. அந்த பயோ அப்சர்வபிள் பிளேட் போட்டோம்னா ஒரே சர்ஜரியும் முடிஞ்சு போயிடும். இப்போ வந்து ஆர்கன் டொனேஷன் சொல்லி நம்ம ஸ்டேட் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் ஆர்கன் டொனேஷனில் நம்பர் 1 இருக்காங்க, பட் அந்த ஹேண்ட் டொனேஷன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் பண்ணலை. ஏன் அப்படின்னா, நாங்கள் ஸ்டாண்டில் ஹேண்ட் டொனேஷன் பண்ணுறதுக்கு 3-4 மாதமாக ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஹேண்ட் டொனேஷனா என்ன டாக்டர், அதை எப்படி செய்வாங்க? அதை சொல்ற ஹேண்ட் டொனேஷன்றது பிரெயின் டெட்டுன்னு இருக்காங்க நோயாளிகள். இப்போ எல்லாருக்குமே நம்ம லிவர் டொனேட் பண்ணுறாங்க, கிட்னி டொனேட் பண்ணுறாங்க, அவங்க வந்து பிரெயின் டெட்டுன்னு சொல்லுவோம். பிரெயின் டெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூளைச்சாவு அடைந்தவர்கள், அதாவது உடம்பு எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா இருக்கும் பட் மூளை வந்து அவங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. அப்படி இருக்கும்போது அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி இருக்கவங்களோட என்னென்ன ஃபங்க்ஷன் நல்லா இருக்கோ, எடுத்துக்காட்டா கிட்னி, லிவர், ஹார்ட், லங்ஸ், கணையம், கண், எல்லா உறுப்புகளையும் எடுத்து இன்னொரு தேவையான நோயாளிக்கு பொறுத்துறாங்க. லிவர், கிட்னி எல்லாமே நல்ல சக்ஸஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ஹேண்டையும் அதே மாதிரி, என்னென்ன நோயாளி இப்போ இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் அதில் என்ன 2 கையும் இழந்துறாங்க சில நோயாளிகள். 24 மணி நேரமும் யாராவது ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி 2 கையும் இழந்த நோயாளிகளுக்கு இந்த பிரெயின் டெட் பேஷண்ட்லேருந்து 2 கையும் எடுத்து பொறுத்துறோம். இந்த ஆப்ரேஷன் வந்து கேரளாவில் இப்போ இந்தியாவிலேயே கேரளாவில் முதல் முறையாக பண்ணியிருக்காங்க. 3 கேஸ் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இன்னும் பண்ணலை. அதுக்கு என்ன காரணம், நமக்கு மக்கள் வந்து ஹேண்ட் இன்னும் டொனேட் பண்ண மாட்டாங்க.
முக்கியமான விஷயம் லிவர் லங் அப்படிலாம் வயிற்றுக்குள்ளே இருக்குது, அதை எடுத்துட்டு ஸ்டிச்சஸ் பண்ணி கொடுத்துறாங்க ஃபைனல் இதுக்கு போ ரைட்ஸ் போகும்போது. பட் ஹேண்டுன்றதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அது ஒரு ஊனை மாதிரி நினைக்கிறாங்க. பட் அது வந்து அவங்க மைண்ட் செட்டை மாற்றணும். நம்ம சப்போஸ் அவங்க டொனேட் பண்ணாங்கன்னா அந்த ஹேண்டை இருந்து எடுத்துட்டு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் லிம் கொடுத்துறோம், செயற்கை கை பொறுத்து இருந்தே கொடுக்குறோம். அது துணி வச்சு கவர் பண்ணும்போது வெளியே தெரியாது, பட் மக்கள் வந்து அது வெளியே ஊனம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதனால் இப்போ வந்து நாங்கள் ஹேண்ட் டொனேஷனை கவர்மெண்ட்லேயும் சொல்லி அதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கை தானே பண்ணாங்கன்னா இன்னொரு நோயாளி அதனால் பயன்பெறுவாங்க, ரெண்டு கையும் கூட அட்டாச் பண்ணலாம். பேசும்போது சொன்னீங்க செயற்கை கைன்னு, அப்படின்னா என்ன டாக்டர்? அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த காலத்தில் வந்து உட்டன் சொல்லுவாங்க, இப்போ பாலிமர் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. இப்போ இந்த இது கொடுக்குறது வந்து ஒரு பாலித்தீன் இது மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக குஷன் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி செயற்கையை பொருத்தி விட்டலாம். இது வந்து டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான், அதனால் அது இருக்குல்ல. பட் ஒரிஜினலாக செயற்கை கைகள் நிறைய ஃபங்க்ஷனோடய நிறைய செயற்கை கைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மயோஎலக்ட்ரிக் ப்ராசஸ்ன்னு ஒரு செயற்கை கை இருக்குது, அதை வாங்கி நம்ம அந்த ஆம்புடேட்டர் ஸ்டம்பில் ஃபிட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளால் மூவ்மெண்ட் எல்லாம் பண்ண முடியும், விரல் மூவ்மெண்ட் கிடைக்கும், அவங்களால ஒரு டம்ளர் ஹோல்டிங் அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பேசிக் வேலைகள்லாம் செய்ய முடியும். அந்த மாதிரி செயற்கை கைகள் அவைலபிள். பட் இந்த ஆர்கன் டொனேஷன் நம்ம கொடுக்குற கை வந்து இது வந்து அவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்காது, வெளி தோற்றத்துக்காகத்தான் நம்ம அதை கொடுக்குறோம். இதுவரை விபத்தின் போது கவனத்தில் கொள்ள வேண்டியது குறித்து பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்களுடன்